பார்த்தாலும் வெள்ளம் மழையும் மோய்ந்த பாடில்ல. தண்ணீர்ல தத்தளிக்கிற மக்கள், வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அவலம். சில இடங்கள்ல வீடுகளும் தண்ணீர்ல அடிச்சிட்டு போற காட்சி பார்க்கவே பெரும் வேதனையை தருது. சென்னையில கடந்த 4ஆம் தேதி ஏற்பட்ட மிக்ஜாம் புயலோட தாக்கத்துல இருந்து மக்கள் இப்பதான் மெல்ல மெல்ல மீண்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்குள்ள பேரடி விழுந்த மாதிரி பேய் மழை பெஞ்சு தென் மாவட்டங்கள்ல பேய் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படி சிக்கி தவித்த மக்களுக்கு சென்னையில ஹெலிகாப்டர் மூலமா உணவு பொட்டலங்கள், அத்தியாவசியங்கள், இப்படி சில விஷயங்கள் தூக்கி மட்டும்தான் போடப்பட்டுச்சு. ஆனா இங்க நடக்கிற இந்த காட்சியை பாருங்க. ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி மக்களை மீட்டு கூட்டிட்டு போற காட்சியும் ஒரு பக்கம் வேதனையை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் நெகிழ்ச்சியாவும் இருக்கு. அவங்களுக்கான அத்தியாவசியங்களும் ஹெலிகாப்டர் மூலமா வந்து இறங்கி இருக்கு. வந்த கப்பல் படை ஹெலிகாப்டர் வெள்ளப்பகுதிகளில் சிக்குண்ட மக்களை மீட்கவும் உதவவும் களம் இறக்கப்படும் ராணுவம் கப்பல் படை. தென் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. நெடுஞ்சாலைகள், ரயில் நிலையங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதிகளுக்கான போக்குவரத்து சேவைகளும் பாதிப்படைந்துள்ளன. மழை பாதிப்புகள் குறித்தும் முன்னேற்பாடுகள் குறித்தும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு செய்து வருகிறார்கள். தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத அளவிற்கு மழை பொழிவு பதிவாகியுள்ளதால் அந்த மாவட்டங்களில் நிவாரண முகாம்கள் அரசால் அமைக்கப்பட்டுள்ளன. தேசிய பேரிடர் மீட்புப் படையை சேர்ந்த ஏராளமானோர் அந்த மாவட்டங்களில் களம் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து இதுவரை 7500 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து பேசிய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, மீட்பு பணிகளுக்காக ராணுவம் மற்றும் கடற்படையின் உதவியை நாடியுள்ளதாகவும், மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதியில் சிக்கியுள்ள மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக உணவு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியிருந்த நிலையில், நெல்லை ஆயுதப்படை மைதானத்திற்கு கப்பற்படையை சேர்ந்த மீட்பு ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டிருக்கிறது.